மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்தால் கோடிக்கணக்கான நாட்டு மக்களின் முகத்தில் மகிழ்ச்சியை காண முடிவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு இலவச சமையல் எரிவாயு வழங்கும் உஜ்வாலா திட்டத்தின் 10 கோடியாவது பயனாளிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், ராமர் கோயில் திறப்பு விழாவை ஒட்டி அயோத்தியில் அண்மையில் தாம் மேற்கொண்ட பயணத்தின் போது உஜ்வாலா திட்ட பயனாளியான மீரா மஜ்ஹின் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினருடன் சேர்ந்து தேநீர் அருந்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தேநீர் கோப்பைகள், ஓவிய புத்தகம் மற்றும் வண்ணமைகள் அடங்கிய பரிசு பெட்டகம் ஒன்றையும் பிரதமர் தமது புத்தாண்டு பரிசாக அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு அனுப்பியுள்ளார். விவசாயிகளின் ஒத்துழைப்போடு வருகிற 2027 டிசம்பருக்கு முன்பு பருப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு பெறும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர், தண்ணீர் வளம் பெருகும் இந்தியா போன்ற விவசாய நாட்டில் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆன நிலையில் பருப்பு வகைகளை இறக்குமதி செய்வது மரியாதைக்குரியதாக இருக்காது என்பதால்தான் பிரதமர் நரேந்திர மோடி இறக்குமதிக்கு தடை விதித்துள்ளதாகவும், பருப்பு உற்பத்தியில் விவசாயிகளுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் தேர்தல் அதிகாரிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் தயார் செய்யும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வருகிற 22ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் ஏற்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வருகிற 8ஆம் தேதி சென்னை வருகை தரவுள்ளனர். அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை நடத்த உள்ளனர். வருகிற மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சசி தரூர், ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேர்தலுக்கு முன்பாக சட்டவிரோதமாக தனக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும், நாடாளுமன்ற தேர்தலில் தான் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பதாலேயே தன் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். தில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், தில்லி மதுபான கொள்கை வழக்கில் எந்த ஊழலும் நடைபெறவில்லை என்றும், பொய்யாக வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தமிழக அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். காவல்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள காவலர் குடியிருப்புகள், காவல் நிலையங்கள், திருநெல்வேலி மாநகர் மற்றும் மாவட்ட ஆயுதப்படைகளுக்கான ஒருங்கிணைந்த நிர்வாக கட்டிடத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் குறு சிறு நடுத்தர தொழில்துறை சார்பில் தென்னைநார் கொள்கை 2023 வெளியிட்டார். அதேபோன்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள பணிபுரியும் மகளிர் விடுதியும் அவர் திறந்து வைத்தார். மேலும் மீன்வளத்துறை சார்பில் புதிதாக கட்டப்பட்ட மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளங்கள், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக மாணவர் விடுதி மற்றும் நிர்வாக பிரிவு கட்டிடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் 100ஆண்டு பேருந்து நிலையத்திற்கு பயணிகள் எளிதாக வந்து செல்ல ஏதுவாக கிளாம்பாக்கத்தில் மாநில நிதியிலிருந்து புதிதாக புறநகர் ரயில் நிலையம் அமைக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். புதிதாக திறக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தில் வசதி குறைவாக இருப்பதாக வெளியான தகவலை அடுத்து அமைச்சர் சேகர் பாபு இன்று அதிகாரிகளுடன் சென்று பயணிகள் உதவி மையம், கழிவறை வசதி உட்பட பேருந்து நிலையத்தின் பல்வேறு பகுதிகளையும் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், புதிய ரயில் நிலையம் அமைக்க ரயில்வே துறையிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் துறை ரீதியான அனுமதி பெற்று நிதி ஒதுக்க தாமதமாகும் என்பதால் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்திலிருந்து ரயில்வே துறைக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். இந்த நிதியைக் கொண்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் கிளாம்பாக்கம் ரயில் நிலைய பணிகளை முடிக்குமாறு கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதிமுக முன்னாள் ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் வருகின்ற மக்களவைத் தேர்தலிலும் மீண்டும் மோடி பிரதமராக வர வேண்டும் என்றும் அதிமுக முன்னாள் ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தனது ஆதரவாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அவர், நாட்டை ஆளுகின்ற தகுதி தேசிய கட்சிகளுக்கே உள்ளதாகவும், வருகின்ற மக்களவைத் தேர்தலின் போது தமிழகத்தில் பாஜக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என்றும் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் மக்களுக்கு பரிசுத் தொகுப்புடன் பரிசுத் தொகையையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு புகழ்பெற்ற இடங்களான அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் நடப்பு 2024ஆம் ஆண்டில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான தேதிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அறிவித்துள்ளார். அதன்படி அவனியாபுரத்தில் வருகிற 15ஆம் தேதியும், பாலமேட்டில் 16ஆம் தேதியும், அலங்காநல்லூரில் 17ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் போட்டி நடத்துவதற்கான முன்னேற்பாடு பணிகளை விழாக்குழுவினர் தீவிரப்படுத்தியுள்ளனர்.
ஜல்லிக்கட்டு போட்டிகளின் போது உயர்நீதிமன்ற உத்தரவை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டியின் போது சாதியின் பெயரை குறிப்பிடாமல் காளையின் உரிமையாளர் பெயரை மட்டுமே குறிப்பிட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் போட்டிகள் தொடங்கும் முன்பு தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுப்பது குறித்து தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மிக்ஜவுன் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு சார்பில் 6,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட்ட நிலையில், நிவாரண நிதி பெறுவதற்கு விண்ணப்பித்த குடும்ப அட்டை இல்லாதவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்யும் பணி இன்று தொடங்கியது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் குடும்ப அட்டை இல்லாத 550,000 பேர் நிவாரணத் தொகைக்கு விண்ணப்பித்திருந்த நிலையில், அரசின் செயலி மூலம் நிவாரண நிதி கோரியவர்களின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. விரைவில் ஆய்வுப் பணிகள் முடிக்கப்பட்டு தகுதியானவர்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகை வரவு வைக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டு வெளிநாடுகளில் குடியேறிய பூர்வ குடிகளின் குழந்தைகளுக்கு தமிழகத்தின் பாரம்பரியம், பண்பாடு, மரபுகளை தெரிந்து கொள்ளும் வகையில் தமிழக அரசால் வேர்களை தேடி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஆஸ்திரேலியா, பிஜி தீவுகள், கனடா, இலங்கை, வியட்நாம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 58 பேர் கொண்ட முதல் குழு கடந்த 15 தமிழகம் வந்தடைந்தது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற அக்குழுவினர் தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் பகுதியை பார்வையிட்டு பின்னர் நெல்லையில் உள்ள நெல்லையப்பர் கோவிலுக்கு வருகை தந்தனர். கோவிலில் உள்ள கலைநயம் மிக்க சிற்பங்கள், தாமிர சபை, ஆயிரங்கால் மண்டபம் உள்ளிட்டவைகளை சுற்றி பார்த்த அவர்களுக்கு அவற்றின் தொன்மை மற்றும் வரலாறுகள் எடுத்துரைக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியத்துக்குட்பட்ட கணியனூர், மழையூர், அத்தியானம், செங்கனாவரம், ஆயிரமங்கலம், வளையாத்தூர், தாமரைப்பாக்கம், வணக்கம்பாடி மற்றும் மேலத்தாங்கல் ஆகிய பகுதிகளில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பல்வேறு துறை வளர்ச்சி திட்டப்பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி இன்று ஆய்வு செய்தார். இந்த பணிகளை தரமாகவும் குறித்த நேரத்தில் முடிக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து அவர் அத்தியானம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடிய அவர் சிறப்பாக பதிலளித்த மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அப்போது தாசில்தாரர் இந்துமதி, வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்பரன் உட்பட பலர் உடனிருந்தனர். பெரம்பலூரில் தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை சார்பில் மாவட்ட அளவில் சின்ன வெங்காயம் சாகுபடியில் உயர் தொழில்நுட்பம் மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. கருத்தரங்கு மற்றும் தோட்டக்கலை துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்கள் தொடர்பான செயல் விளக்க கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் தொடங்கி வைத்து பேசினார். நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் உழவு இயந்திரம் மற்றும் ரொட்டவேட்டர் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ராஜேந்திரன் உட்பட பலர் பங்கேற்றனர். நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் வெளியிட்டுள்ள 2024 ஆண்டுக்கான கேலண்டரில் பழனியைச் சேர்ந்த 3 பள்ளி மாணவிகள் வரைந்த ஓவியம் இடம்பெற்றுள்ளது. பழனி அருகே புஷ்பத்தூரில் செயல்பட்டு வரும் தனியார் சிபிஎஸ்இ பள்ளி ஒன்றில் 1 வகுப்பு படிக்கும் திகிலோவியா, 4 வகுப்பு பயிலும் லயாஷினி, 7 வகுப்பு படிக்கும் மாணவி தித்திகா ஆகியோர் இந்த சாதனையை படைத்துள்ளனர். நாசா கேலண்டருக்கு ஓவியம் வரையும் போட்டியில் உலக அளவில் 194 நாடுகளிலிருந்து 4 முதல் 12 வயதுக்குட்பட்ட லட்சக்கணக்கான குழந்தைகள் பங்கேற்றுள்ள நிலையில் இந்த 3 மாணவர்களின் படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 10 ஒன்றியங்களில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை பெற்று பயனடையும் வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக தரப்பதிவுகள் 2023 குறித்த 1 கால விழிப்புணர்வு தெருமுனை பிரச்சாரம் இன்று தொடங்கியது. கிருஷ்ணகிரி பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரையு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் தேசிய அடையாள அட்டை, பேருந்து அடையாள அட்டை, உதவி உபகரணங்கள், ஓய்வூதியம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து பிரச்சாரத்தில் விளக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரொக்கப்பணமாக 1,000 ரூபாய் வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கனமழை, வெள்ளம் மற்றும் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், கரும்பு கொள்முதலில் முறைகேடுகளுக்கு இடமளிக்காமல் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு கடந்த 9 10,76,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் எண்மண் எண் மக்கள் யாத்திரை மேற்கொண்ட அவர் பொதுமக்களிடம் கலந்துரையாடினார். அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் தமிழ் மொழியை பரப்பி வருவதோடு உலகம் முழுக்க அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் பெருமையை பறைசாற்றி வருவதாகவும் கூறினார்.
கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளை டயு யூனியன் பிரதேசத்தின் கோகலா கடற்கரையில் மத்திய இளைஞர்நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் இன்று தொடங்கி வைக்கிறார். கடற்கரை கைப்பந்து போட்டி, குத்துச்சண்டை, கால்பந்து, கடல் நீச்சல், மல்லர் கம்பம், கபடி, கயிறு இழுத்தல் உள்ளிட்ட 8 வகையான விளையாட்டுகள் இந்த போட்டியில் இடம்பெறுகின்றன. இம்மாதம் 11 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 1200 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்த போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாட உள்ளார். இந்த போட்டியின் நிறைவு விழா INS குக்ரி நினைவிட வளாகத்தில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் சுமார் 2 நெருங்கி வரும் வேளையில் இரு நாடுகளும் போர்க்கைதிகளை பரிமாறிக்கொண்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் சமரச முயற்சியின் பேரில் 230 பிணை கைதிகளை விடுவித்துள்ளதாக யுக்ரைன் கூறியுள்ள நிலையில் 248 ரஷ்ய ராணுவ வீரர்களை மீட்டு வந்திருப்பதாக ரஷ்ய பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே பலமுறை போர்க்கைதிகள் பரிமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் 5 பிறகு தற்போது அதிக எண்ணிக்கையிலான போர்க்கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே நேற்று யுக்ரைன் எல்லையில் 12 ஏவுகணைகளை இடமறித்து அழித்திருப்பதாக ரஷ்யா கூறியுள்ளது. மேலும் இருநாட்டு எல்லையில் நிலைமை தொடர்ந்து பதற்றமாகவே உள்ளதாக ரஷ்யாவின் பெல்கரோட் பகுதி ஆளுநர் வியாச்செஸ்லேவ் கிளாட்கோ தெரிவித்துள்ளார். சர்வதேச கவுன்சிலான ICC விருதுக்கு இந்தியாவின் சூரியகுமார் யாதவ் உள்ளிட்ட 8 சர்வதேச வீரர்களின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 20 கிரிக்கெட் போட்டிக்கான இந்த பரிந்துரை பட்டியலில் நியூசிலாந்தின் மார்க் ஷாப்மேன், உகாண்டாவின் அல்பேஸ் ரம்ஜானி, ஜிம்பாப்வேயின் சிக்கந்தர் ரசா, இலங்கையின் சமாரி அத்தப்பத்தோ உள்ளிட்டோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. மொத்தம் வழங்கப்படும் 9 விருதுகளில் 2 விருதுகள் ரசிகர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அடங்கிய ICC குழுவின் வாக்குகள் அடிப்படையில் முடிவு செய்யப்படும். இது தவிர தனிநபர்களுக்கு 4 விருதுகளும் குழு விருதாக 5 விருதுகளும் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் ICC இணையதளத்தில் வாக்களிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் கடந்த 1 தேதி ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்திற்கு இதுவரை 62 பேர் பலியாகியுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை 8:16 மணியளவில் ஜப்பானின் ஹோன்ஷு தீவில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5 பதிவானதாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோன்ஷு தீவின் மேற்கு கடற்கரைக்கு அருகில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் ஆழம் 40.9 கிலோமீட்டர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.